ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சீரீஸில் இருந்து இன்ஜுரி காரணமாக விலகியிருக்கும் இந்திய வீரர் யார்? இந்த வருடம் நோ ஐபிஎல் ஓபனிங் செரிமனி, அ மிலிட்ரி சல்யூட் டு த ஐபிஎல் கமிட்டி. என்ன காரணம்? மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பஞ்சிப் நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடக்க இருக்கிற ஓடிஐ அண்ட் டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேருந்து ஹார்திக் பாண்டியா விலகியிருக்காரு தோள்பட்டை காயம் காரணமாக. அவருக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜாவை டீமில் ஆட் பண்ணியிருக்காங்க. விஜய் சங்கர் அண்ட் ஜடேஜாவுக்கு மேட்சஸில் ஈக்குவலான சான்சஸ் கொடுப்பாங்களா கோலிங் ரவிசாஸ்திரியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்சோ பாண்டியாவுடைய இன்ஜுரி ரொம்ப சீரியஸ் இல்லைன்னு தான் சொல்லப்படுது. ஸோ அவருடைய ஐபிஎல் அண்ட் வேர்ல்ட் கப் பார்ட்டிசிபேஷனில் எந்த டவுட்டும் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். எல்லா ஐபிஎல் சீசனையும் கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கிற ஐபிஎல் ஓப்பனிங் செரிமனி இந்த வருஷம் நடக்காதுன்னு அறிவிச்சிருக்காங்க ஐபிஎல் கமிட்டி. பாலிவுட் செலிபிரிட்டிஸுடைய பர்ஃபார்மன்ஸ் மற்றும் எட்டு டீம் கேப்டன்ஸோட ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் நடக்கும். அதுவும் இந்த வருஷம் தல தோனி கப்பை கெத்தாக எடுத்துகிட்டு வந்து சென்டரில் வைக்கிற அந்த மொமெண்ட் எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கான காரணம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. சமீபத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 40 இராணுவ வீரர்களை இழந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கோலாகலமான விழா நடத்துறது சரியில்லைன்னு தான் ஐபிஎல் கமிட்டி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஓபனிங் செரிமனிக்காக ஒதுக்கி வச்சிருந்த தொகையையும் அந்த 40 இராணுவ வீரர்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கிறிஸ் கெயில் ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து ஐசிசி வேர்ல்ட் கப்போட ரிட்டையர் ஆக போகிறதா அறிவிச்சிருக்காரு. அப்படி அறிவிச்சுட்டு ஆடினா முதல் மேட்சிலே ஒரு செஞ்சுரி, அதுவும் வித் 12 சிக்ஸஸ். அதில் 8 பந்துகள் காணவில்லை அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். கெயில் பாலை காண அடிக்கிறதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்குங்கிறீங்களா? ஓகே, ஆனால் T20 புஜாரா 100 அடிக்கிறது ஆச்சரியம் தானே? சமீபத்தில் நடந்த சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபியில் அந்த ஆச்சரியமும் நடந்திருக்கு. 61 பாலில் 100 அடித்து கலக்கியிருக்காரு நம்ம குட்டி டிராவிட். இதே டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் T20 ஸ்கோர் ஃபார் அன் இந்தியன் பேட்ஸ்மென்ற ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். 55 பாலுக்கு 147 ரன். இதே ஃபார்மை ஐபிஎல்லையும் ரெப்ளிகேட் பண்ணாருன்னா டெல்லி ஃபேன்ஸை கண்டிப்பாக கையிலேயே பிடிக்க முடியாது. சரி, வரப்போகிற சீசனில் எந்த பேட்ஸ்மேன் பட்டையை கலப்போறன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜடேஜா வெர்சஸ் விஜய் சங்கர், உங்கள் ஓட்டு யாருக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ சூப்பரான அப்டேட்ஸ் கொடுக்குற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களை மாதிரியே ஒரு கிரிக்கெட் வெறியனா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஎஸ்கே ஸ்குவாட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு மொரட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.